வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம வந்து இந்த வோல்ஸ்வாகன் போலோ வெண்டெல்லாம் வந்து வாட்டர் பம்பு நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு எப்படி நம்ம வந்து வெளியே செக் பண்ணுறதுன்னா, இதை இருக்குது பாருங்க, கூலன் டேங்கில் உள்ள இந்த டாப் ஹோஸை கட்டிக்கணும். இந்த ஓவர் ஹோஸை கட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணால் இதுலேருந்து தண்ணி வரணும். தண்ணி வந்தால் பம்பு சர்க்குலேஷன் நடத்தும். அப்படி தண்ணி வரலன்னா உங்களுக்கு வந்து பம்பு போயிடுச்சு, பம்பு இம்புலர் போயிடுச்சு நடத்தும். ஸ்டார்ட் பண்ணுப்பா. வணக்கம் நண்பர்களே, வோல்ஸ்வாகன் போலோ ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் வந்து எப்படி நம்ம டைமிங் எடுத்து வாட்டர் பம்ப் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இதான் அப்படி டைமிங் பார்த்தீங்கன்னா, இதான் வந்து டைமிங் டூல் வந்து ஸ்பெஷல் டூல். இது இந்த வோல்ஸ்வாகன் ஆடிக்கு வந்து இது ரெண்டுமே ஒரே டூல் தான் வரும். இதெல்லாம் அந்த ஸ்பெஷல் டூலு. எப்படிப்பா பம்புக்கு இந்த மார்க் வைக்க போகிறோம். இப்போ இந்த பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடி இருக்கு பாருங்க, இந்த காடியில் வந்து கரெக்டாக அந்த காடி சென்டர் வச்சுக்கணும். இந்த காடிக்கு நேராக இந்த ஸ்பெஷல் டூல்ஸை சொருகணும். ஓகேங்களா? இது வந்து பம்பு டைமிங்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா கேம் ஷாப் டைமிங் பார்க்க போகிறோம். அதேமாதிரி இன்னொரு ஸ்பெஷல் டூலு, இந்த ஸ்பெஷல் டூல் வந்து இதை இருக்கு பாருங்க. இந்த ஸ்பெஷல் டூலில் இங்கே ஒரு காடி இருக்கும், அது கரெக்டாக அந்த கேமரா உள்ளே வைக்க முடில. இந்த காடியில் கரெக்டாக சென்டர் ஸ்டெப்பு வரும். கரெக்டாக அந்த சென்டரில் போடணும். இது வந்து கேம் டைமிங்கு. அப்படியே வந்து கிராங்க் டைமிங் பார்க்க பாருங்கள். கிராங்க் டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கிராங்கில் ஒரு மார்க் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே அந்த பிளாக்கில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இது மேக்ஸிமம் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் வரணும். அப்படின்னா அதுக்கு தகுந்த ஸ்பெஷல் டூல்ஸ் பாருங்க. இதை இருக்கு பாருங்கள். இந்த ஸ்பெஷல் டூல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்பெஷல் டூல் ஒரு மார்க் இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த கீரை உள்ள மார்க்கும் மேலே அந்த ஸ்பெஷல் டூல்ஸ் உள்ள மார்க்கும் ரெண்டே ஒரு நேர்கோட்டில் இருக்கும். இது இப்படி தான் நம்ம டைமிங் வைக்கணும். ஓகேங்களா? இப்போ எப்படி வாட்டர் பம்ப் கைட்டு மாட்டோம் பார்க்க போகிறோம். அந்த வாட்டர் பம்ப் போட்டெல்லாம் கைட்டோம். இது என்ன ரீசனுக்காக கைட்டோன்னா, இங்கே பாருங்கள், இந்த இம்புலர் வந்து பிளாஸ்டிக்கில் வரும். இது ஆல்ரெடி லோக்கல் தான் போட்டிருக்காங்க. எப்படிப்பா இந்த இதில் வந்து இம்புலர் வரும். இந்த இம்புலர் உடஞ்சி தான், இங்கே பாருங்கள், இந்த இம்புலர் உடஞ்சி தண்ணி வந்து சர்க்குலேஷன் ஆகாமல் என்ன செய்யுது, ஓவர் ஹீட் ஆகுது. ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம் அது. அதுக்காக தான் வாட்டர் பம்ப் மாற்றோம். இப்போ புது வாட்டர் பம்பு மாற்ற போகிறோம். பாருங்கள், இது வந்து கைட்டின பழைய வாட்டர் பம்பு. இந்த இம்புலர் ஃபுல்லாக உடஞ்சி சொல்லுங்கள். இது வந்து புதுசு, இதுவும் லோக்கல் தான் போடுறோம். ஒரிஜினல் வந்து 9500 மேலே வருது. இந்த லோக்கல்னால் ஒரு 1800 அப்படி வரும். இப்போ லோக்கல் தான் போடுது. ஓகேங்களா? புது வாட்டர் பம்ப் மாட்டோம். இது புது வாட்டர் பம்ப் சொருவிட்டு சுற்றி போகணும். ஏன்னா இம்புல சைடில் கீழே இடிச்சுன்னா ஒரு வந்து பிடிக்கும், கரெக்டாக சவுண்டு கேட்கும். இதையெல்லாம் சொருவிட்டு நம்ம வந்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு தான் ஃபோல்டு பண்ணும். ஃபோல்டு போட்டு ஒரு வாட்டி நம்ம சுற்றி போகணும். ஓகேங்களா?
எல்லாம் போட்டு போட்டாச்சு. டைட்டில் பண்ணி தான் வாட்டர் பம்பில் மாட்டாச்சு. இதை மாட்ட போது என்ன சொன்னால் நம்ம டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணும்போது, டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த மார்க் இருக்கும் போது, இந்த மார்க் வந்து இந்த வி மார்க் வந்து உட்காரணும். இந்த மார்க் வந்து இந்த வி மார்க் இருக்கேன், இந்த காடி சென்டரில் வரணும். ஓகேங்களா? ஆ, இப்படி தான் வச்சு மாட்டணும். இந்த டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணணும். பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஓவர் டைட் வச்சாலும் பெல்ட் வந்து ஒன் சைடாக தேய ஆரம்பிச்சிடும். இந்த காடி அங்கே லூஸாக போனாலும் ஸ்டார்ட் பண்ணால் அண்டிங் வரும், பெல்ட் வந்து உதற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த ஏர மார்க் வச்சு தான் நம்ம இந்த டென்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ வாட்டர் ரொம்ப செட் பண்ணிச்சு, டைமிங் மார்க் வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து விட்ருவோம். ஓகேங்களா? டைமிங் மார்க்லாம் பாஸ்லாம் எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் வந்து சுற்றி பார்க்கணும். கிடைக்கிற செக் பண்ணு. சுத்தப்பா, இப்போ நம்ம டைமிங் மார்க்லாம் எடுத்தா பிறகு ஒரு ரவுண்டு சுற்றி பார்க்கணும். ஓகேங்களா? சுத்தும் போது எதுவுமே இடிக்கக்கூடாது. இடிச்சுனா வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும், ரெண்டாவது வால்வெலாம் கட் ஆகிடும். ஒரு ரவுண்டு சுற்றி பார்க்கணும். சுத்தப்பா, ஒரு ரவுண்டு சுற்றிட்டோம், எந்த இடிக்கல. இப்போ எல்லாத்தையும் மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மற்றதை பார்க்கலாம். வாட்டர் பம்பில் மாட்டிச்சு, டைமிங் வச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். இது பாருங்கள், இது வந்து எப்படி நம்ம வாட்டர் ஏர் எடுக்கணும்னா, இது வழி தான் நம்ம வாட்டர் பம்பு நல்லா இருக்குன்னு செக் பண்ணுறது. இந்த ஒர்க் தான் ஏர் எடுக்கட்டும், நம்ம வாட்டர் ஏர் எடுத்து கைட்டு விட்டு கொஞ்சம் ரேஸ் பண்ணால் நல்லா ஏர் வந்துடும், தண்ணி நல்லா வரும்போது மாட்டி வேண்டாம். ரேஸ் பண்ணுப்பா. வாட்டர் பம்பு நல்லா இருக்கணும். இப்போ வந்து ஏர் ஆகிட்டு இருக்கு, ஏர்லாம் ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து இந்த வாட்டர் பம்பு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறதும், நம்ம வாட்டர் பம்பு தண்ணி தண்ணிலாம் ஏர் எடுத்துட்டோம், இப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே.